அன்பான தேவனுடைய ஊழியர்களே, உங்கள் மத்தியில் கர்த்தர் என் இருதயத்தில் கொடுத்திருக்கிற வார்த்தைகளையும் பாரங்களையும் பகிர்ந்து கொள்ளுவதை ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாக்கியமாக கருதுகிறேன். உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். தம்முடைய காருண்யத்தாலும் மகிமையினாலும் உங்களை அழைத்தவரை குறித்த அறிவு உங்களுக்கு அதிகமாகும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே நாம் கர்த்தர் திருச்சபைக்கு கொடுத்த வரங்களாக அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகர்களையும் மேய்ப்பர்களையும் போதகர்களையும் நாம் பார்க்க போகிறோம். அவர் ஆற்றலாக நமக்கு தந்த வரங்கள் வேறு. அது 1 கொரிந்தியர் 12 இருக்கும். அது வியாதிகளை சுகமாக்குவது, அற்புதங்களை செய்வது, ஞான வரங்கள், வெளிப்பாடுகள். அது அவரிடத்திலிருந்து வருகிற எபிலிட்டி, ஆற்றல். ஆனால் நாம் இன்று படிப்பது இந்த வரங்களை தனக்குள் வைத்திருக்கிற மனிதர்களையே கர்த்தர் தமது பரிசாக இந்த உலகத்துக்கும் திருச்சபைக்கும் தருகிறார். அதில் பல ஊழியங்கள் இருக்கிறது. உதவி செய்கிற ஊழியம், கொடுக்கிற ஊழியம், ஆறுதல் படுத்துகிற ஊழியம், நிர்வகிக்கிற ஊழியம், அவைகளை நாம் பார்ப்பது இல்லை. நாம் பார்ப்பது தலைமை தாங்கி நடத்துகிற 5 வகை ஊழியங்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அதை எபேசியர் 4வது அத்தியாயத்திலே மிக தெளிவாக பார்க்கலாம். இந்த அழைப்பை குறித்து தேவனுடைய கிருபையினாலே கடந்த 20-30 ஆண்டுகளுக்கும் மேலாக நூற்றுக்கணக்கான பிரசங்கம் பண்ணுகிற ஒரு பொறுப்பை கர்த்தர் எனக்கு தந்தார். ஆவியானவரைத்தான் நான் நம்பி அவர் உந்துகிறதை மட்டும் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எபேசியர் 4:1 படித்து பாருங்கள். 2 பேதுரு 1:10-11 படித்து பாருங்கள். இங்கே பவுல் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட, உங்களுக்குள் ஏற்கனவே நீங்கள் அழைக்கப்பட்டு விட்டீர்கள். இந்த அழைப்பு நேற்று அல்லது நாளை வருவது அல்ல, நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே அவர் உங்களை கண்டெடுத்து கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே இந்த மகன் இந்த மகள் எனக்காக 100க்கு 100 வாழ வேண்டியவன் வாழ வேண்டியவள் என்று நீ கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே உன்னை பரிசுத்தப்படுத்தி, வேதத்தில் பரிசுத்தப்படுத்தி யோசித்து பாருங்கள். கர்ப்பத்திலே என்ன பாவம் நமக்கு இருந்தது என்றால், அப்படி அல்ல, வேதாகம அர்த்தத்தின்படி பரிசுத்தப்படுத்தி என்றால் பிரித்தெடுத்து. நீ கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே உன்னை நான் எனக்கென்று பிரித்தெடுத்து விட்டேன். உன் உடல் எனக்கு, உன் உணர்ச்சி எனக்கு, உன்னுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் என் மேல் இருக்கிற அழைப்பை தாங்கி கொள்ள வேண்டும் என்று பிரித்தெடுக்கிறார். ஆகவே இங்கே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்கள் அழைக்கப்பட்டு விட்டீர்கள். அந்த அழைப்புக்கு ஏற்ப ஒவ்வொரு வாழ்க்கையையும் நீங்கள் மாற்றிக்கொள்ளுகிறீர்கள். இந்த உலகத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒன்றே ஒன்று அதுதான். மற்ற எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என் மேல் கர்த்தர் ஒரு அழைப்பை தாயின் கர்ப்பத்திலேயே வைத்து விட்டார். நான் அதை கண்டுபிடிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆனால் எனக்கு என்று ஒரு பாதையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனக்கென்று ஒரு விசேஷித்த உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் அரசாங்க ஊழியர்கள் தான். நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்றால், அரசாங்க வேலை என்று சொல்லுவது அது பொத்தம்பொதுவாக இருக்கும். அரசாங்க வேலை என்றால் எதிலே? கல்வித்துறையிலா அல்லது எந்த துறை? மருத்துவத்துறையிலா அல்லது போக்குவரத்து துறையிலா? இதை கண்டுபிடிக்கும் வரை உங்கள் வாழ்க்கையில்
அலைந்து கொண்டே இருப்பீர்கள். அந்த ஊழியத்தில் ஒரு பெரிய கனியும் இருக்காது. அதனால் தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். வேற யாரை திருப்திப்படுத்துவது எந்த பொறுப்பையும் பெருசா நினைக்காதீங்க. என் மேல கத்தர் ஒரு பொறுப்பை வச்சிருக்கிறார், அதை நான் செய்யும் பொழுது எனக்கு இந்த அழைப்பை நிறைவேற்ற என்னென்னெல்லாம் தேவையோ அதை கத்தர் பார்த்து கொள்ளுகிறார். கொலோசேயர் 4:17 எப்படி சொல்லுகிறது பாருங்கள். கொலோசேயர் 4:17 கத்தர் சொல்லுகிறார், நீ அர்க்கிப்பை கண்டு, அர்க்கிப்பு என்னுடைய உடன் சேனை வீரனாகிய அவனை கண்டு நீ கத்தரிடத்தில் பெற்ற, நீங்கள் ஆண்டவரிடத்தில் அந்த பெற்ற எல்லாவற்றையும் விட, குடும்பம் பிள்ளைகள் எல்லாவற்றையும் விட கத்தரிடத்தில் பெற்ற மகத்தான ஒன்று அந்த ஊழியம், அதை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பீர்களாக என்று சொல்லுங்கள். அந்த கவனம் மட்டும் உங்களுக்கு இருந்துவிட்டால் எந்த கவனமும் தேவையில்லை. நான் ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக, ஈவன் டீனேஜிலேயே நான் ஊழியத்தை தொடங்கினவன். நான் வாழ்க்கையில் படித்த ஒரு முக்கிய பாடம், நான் கத்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தில் கவனமாயிருந்து, அதையே கவனமாயிருந்து விழிப்பாயிருந்து அதற்கு என்னுடைய முழு கவனத்தையும் முழு வாழ்க்கையையும் முழு பலத்தையும் முழு ஆசைகளையும் முழு நேரத்தையும் நான் தருவதில் கவனமாய் இருந்துவிட்டால், உயர்த்துவதோ அல்லது மக்களை கொண்டு வருவதோ அல்லது பணம் தருவதோ குடும்பத்தை பார்ப்பதோ எல்லாவற்றையும் என் மேல் இருக்கிற அந்த அழைப்பு அழகாக பார்த்து கொள்ளுகிறது. இதை நான் கண்டுபிடிக்கும் வரை தடுமாறினேன். இது கண்டுபிடித்த உடனே என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான் இப்படி சொல்லுகிறார், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே இயேசுவை கண்டுகொண்டு ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்திற்கு பிறகு தன்னுடைய அழைப்பு இதுதான் என்று கண்டுபிடிக்கிறானே அதுதான் மகத்தான அனுபவம். ரட்சிக்கப்பட்டேன், அது மகத்தான அனுபவம். நரகத்திலிருந்து நான் பரலோகத்துக்கு பிரஜையாக மாறிவிட்டேன், அதற்கு சமமான அனுபவம் நான் எனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை கண்டுபிடித்து விட்டேன். நான் அப்போஸ்தலனா, நான் தீர்க்கதரிசியா, அல்லது நான் மேய்ப்பன் தானா, இதை கண்டுபிடிக்காததினால ஊழியத்துக்கு வந்துவிட்டு எது கிடைக்கிறதோ அதை அப்படியே நாம் செய்கிறோம். ஆரம்ப காலத்தில் ஓகே, எல்லா ஊழியங்களையும் நாம் செய்ய வேண்டும், கைக்கு நேரிடுகிறதை எல்லாம் செய்வாயாக என்று இருக்கிறது. ஆனால் நாம் வளர வளர, நமக்கு கொடுத்ததில் உண்மையாக இருக்க இருக்க, கர்த்தர் நம்மை கவனித்து நமக்கென்று ஒரு தலைமைத்துவ ஒரு மகத்தான ஒரு ஊழியத்தை தருகிறார். அதை கண்டுபிடித்த பிறகு நாம் எப்படி யோவேல் 2:7 சொல்லுகிறதோ, யோவேலிலே ஒரு சேனை பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும் யுத்த வீரரை போல மதில் ஏறுவார்கள், அவைகள் மகாபலமாயிருப்பார்கள், வரிசைகள் பிசகாமல். ஒவ்வொருவருக்கும் ஒரு வரிசை இருக்கிறது, எனக்கு அதுதான் அழைப்பு. அவருக்கு தெரியும், இவன் இந்த அழைப்பை நிறைவேற்ற முழு வாழ்க்கையை இவன் தர வேண்டும். இதில் நீங்கள் என்ன 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 நாட்களை அழைப்பு இல்லாமல் செலவிடுகிறீர்களோ அது உங்கள் அழைப்பை நிறைவேற்றுவதை குறைத்துவிடும். வரிசைகள் பிசகாமல் கத்தர் எழுப்பின இந்த சேனை ஒவ்வொன்றும் தன் அணியிலே செல்லும். என்ன மகிமை பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில் மிக பிரதானமான அனுபவம் என் அழைப்பை கத்தர் எனக்கு காட்டின பிறகுதான். அதை எப்படியும் அவர் காட்டிவிடுவார், தன் அழைத்த மக்களுக்கு அது 1000 வழியில் காட்டுவார். நான் அதை உங்களுக்கு இப்பொழுது சொல்ல நேரமில்லை. இந்த அழைப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பேதுரு இப்படி சொல்லுகிறான், 2 பேதுரு 1:10-11, ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பை
தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த ஒரு ஜாக்கிரதை உங்களுக்கு இருந்துட்டா போதும். ஒருவன் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கி அதிலே நின்று விட்டால் அவன் வேறு எந்த விதத்திலும் அவன் மிக விழிப்பாயிருக்க வேண்டியதில்லை. அழைப்பு அவனை காத்துக்கொள்ளும், அழைப்பு அவனை பரிசுத்தமாக்கும், அழைப்பு அவன் தேவைகளை சந்திக்கும், அழைப்பு அவனோடு இணைந்து ஊழியம் செய்ய வேண்டியவர்களை உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து கொண்டு வரும், அழைப்பு அவனுக்கு அரணாக நிற்கும், அழைப்பு அவனுக்காக யுத்தம் பண்ணும். நம்மேல் இருக்கிற அழைப்பு தான் மகா மகிமையானது. அருமையானவர்களே, இவைகளை செய்தால், இந்த அழைப்பில் உறுதியாயிருந்தால், அதற்கு மட்டும் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் தந்தால், நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவது இல்லை. என்னை இத்தனை ஆண்டு காலம் காத்து கொண்ட ஒரே ஒரு சக்தி நான் அழைப்பில் இருக்கிறேனா என்பதில் மட்டும் நான் அடிக்கடி ஆராய்ச்சி செய்வேன். எந்த சோதனைகள் வந்தாலும் என்மேல் கர்த்தருடைய மகிமையான அழைப்பு இருக்கிறது என்ற அந்த உணர்வு வந்தவுடன் அந்த சோதனைகள் அப்படியே மறையும், மங்கி போகும். இதுதான் தேவ ஊழியர்கள் தலையாக கருத வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. சரி, இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை கொஞ்சம் தியானிக்கலாம். எபேசியர் 4:7 நீங்கள் 13 படிக்கலாம், அல்லது 7-11. கிறிஸ்துவினுடைய ஈவின், அவருடைய தாராளத்தின், அவருடைய பரிசளிக்கும் வள்ளல் குணத்தின் படி, அதற்கு தக்கதாக, அதிலிருந்து அல்ல, அவர் எவ்வளவு தாராளரோ அதற்கு ஈக்குவலா நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கிருபை அப்போஸ்தல் என்பது ஒரு கிருபை, அது நாம் சம்பாதித்ததல்ல. நல்ல வாழ்க்கை வாழ்ந்ததால் பார்த்து கொடுத்த கூலி அல்ல. நம்மில் அவனுக்கும் கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தல கிருபை, தீர்க்கதரிசியாய் இருப்பது ஒரு கிருபை, சுவிசேஷகனாய் எழும்பி பிரகாசிப்பது கிருபை, பாஸ்டராகவோ டீச்சராகவோ இருப்பது ஒரு கிருபை. இந்த கிருபை என்பதை நாம் மறக்கக்கூடாது. என்றைக்கு உங்கள் மேல் இருக்கிற அந்த அழைப்பை நீங்கள் உணர்கிறீர்களோ அன்றைக்கு அந்த அழைப்புக்கு ஏற்ற கிருபை, திறமை, அருள் உங்கள் மேல் இருந்து வெளிப்படுகிறது. அழைப்பும் அருளும் பிரிக்க முடியாதவை. ரோமர் 11:29 இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய கிருபை வரங்களும், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். ஆம் அன்பானவர்களே, அதனால்தான் இன்னும் நீங்கள் ஊழியத்தில் இருக்கிறீர்கள், இன்னும் நான் ஊழியத்தில் இருக்கிறேன். அழைத்த அழைப்போடு கிருபை வரங்கள் வருகிறது. நாம் அழைப்பிலே இருக்கும் வரை இந்த கிருபைகள் பெருகிக்கொண்டே இருக்கும். ஐயோ, சோதனை, போராட்டம், நோய்கள், சாத்தானின் தாக்குதல்கள், என்னால் முடியவில்லை என்று நீங்கள் குழம்பவே வேண்டாம். அழைப்பில் இருக்கும் வரை என்ன வந்தாலும் அதை தாங்குகிற கிருபை உங்களுக்கு ஏராளம் இருக்கிறது. பவுல் அழுதான், உம்முடைய என்னால் இந்த முள்ளை தாங்க முடியவில்லை, நீர் அது என்னை குத்துகிறது, எடுத்துவிடும் என்றான், சாத்தானுடைய குட்டு என்றான். ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் வழங்கும். கண்டுபிடிங்க, நீங்க அழைத்த அழைப்பில இருக்கும் வரை அளவுக்கு மிஞ்சின கிருபை உங்களை தாங்குகிறது. அது மட்டுமல்ல, கிருபை மட்டுமல்ல, எவ்வளவு பலவீனத்தின் நடுவிலும்
அவருடைய பெலன் உங்களை நிறைத்து அழைப்பை நிறைவேற்று வா என்று சொல்லுகிறது. கிருபையும் அழைப்பும் இணைப்பிரியாதவைகள் அன்பானவர்கள். எபேசியர் 3:7 இப்படித்தான் சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறான், எனக்கு கிடைச்ச இந்த வெளிப்பாடுகள் கூட, அழைப்பு கூட, தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமே அவருடைய கிருபை. அந்த கிருபையினாலே இந்த ஊழியத்துக்கு ஊழியக்காரனானே. எதற்காக சொல்லுகிறேன், நீங்கள் அழைப்பில் போகும் பொழுது கிருபைதாரும் கிருபைதாரும் என்று கேட்க வேண்டும். கிருபை வரும், எங்கு போனாலும் வரும், அவருடைய பலன் உங்களை தாங்கும். கலாத்தியரை படித்து பாருங்கள், 2:7-8 வாசிக்கலாம். விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால். அடுத்த வசனம், விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி எனக்கும் அது கையளிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கண்டு. அடுத்த வசனம், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது. அப்ப என்னன்னா, புறஜாதிகளுக்கு நீ போகணும், அங்க நீ பாடுபடுவ, ஆனா நான் உன்னை அதுக்கு பலப்படுத்திட்டேன். பேதுரு இஸ்ரவேலர் மத்தியில் போகணும், அங்க உனக்கு வேண்டிய பலத்தை தந்துட்டேன், அதற்கு ஏற்ற கிருபையை தந்துட்டேன். அப்போ அந்த கிருபையை பார்த்த உடனே மற்ற பேதுரு எல்லாரும் அவர்களுக்கு துணையாய், உனக்குள் இந்த ஊழிய அழைப்பு இருக்கிறது, நாங்கள் உன்னோடு இருக்கிறோம். எத்தனை பாக்கியம் பாருங்கள், சீனியர் மென் ஆஃப் காட் யாருக்குள்ள அந்த கிருபை இருந்தாலும், நீ போ, நாங்கள் துணை நிற்கிறோம், அந்த கிருபை நாங்கள் பார்த்தோம் என்று ஆதிச்சபையில் சொன்னார்கள். சரி, இப்பொழுது அந்த அழைப்பில் மறுபடியும் பாருங்கள், எபேசியர் 4 திரும்ப வருவோம். 7 கிருபை என்று சொல்லுகிறது. அடுத்து ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அவர் கொடுத்த கிருபை, அவர் கொடுத்த அழைப்பு யாரும் இல்லை, அவரேதான். அழைப்பு என்பது அவரேதான். இயேசு உன்னதங்களுக்கு போய், ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷருங்களுக்கு வரங்களை அருளினார். அவர் உன்னதத்திற்கு போனார், சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார், பிதாவின் பிரசன்னத்துக்கு போனார், மனிதரையே தனக்கு வரமாக்கி கொண்டார். இதை சங்கீதம் 68:18 இப்படி சொல்லுகிறது. பாருங்கள், சங்கீதம் 68:18, தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர், கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு, தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வந்து வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டு. இது என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு அப்போஸ்தலன் இயேசு உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் அப்போஸ்தலராய் இருந்தார். எபிரேயர் 3:1 நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியரும் அப்போஸ்தலருமாகிய இயேசுவை கண்டு. இயேசு அப்போஸ்தலனாக இருந்தார், ஸ்தாபித்தார், ஊழியத்தை ஸ்தாபித்தார், சபைகளுக்கு அஸ்திபாரம் போட்டார், சேனைகளை எழுப்பினார், ஆயிரங்களை ரட்சிப்புகள் நடத்தினார், அவர் எல்லாம் செய்தார். அவர் அப்போஸ்தலனாயிருந்தார். இயேசு தீர்க்கதரிசியாய் இருந்தார். யோவான் 4:16 அந்த சமாரிய ஸ்திரி சொல்லுகிறார், நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொன்னார். அவர் நாயின் விதவையின் மகனை எழுப்பின உடனே மக்கள் எல்லாரும் லூக்கா 7:16 மகா தீர்க்கதரிசியானவர் எழும்பினார் என்று சொன்னார்கள். இயேசு அப்போஸ்தலனாயிருந்தார், தீர்க்கதரிசியாயிருந்தார், சுவிசேஷகனாயிருந்தார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவி என் மேல் இருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பண்ணும்படி, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படி, கண்களை திறக்கும்படி நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். லூக்கா 4:18 நீங்கள் பார்க்கலாம். அப்படியே யோவான்
பத்து பதினொன்று உங்களுக்கு தெரியும். நானே நல்ல மெய்ப்பன் என்றார் அவர் ஒரு பாஸ்டர். பிறகு 3:1 இவன் சொல்லுகிறான், நிக்கோதேமு சொல்லுகிறான், நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறார். அவர் போதகராயிருந்தார், அவர் மேய்ப்பராயிருந்தார், அவர் தீர்க்கதரிசியாயிருந்தார், சுவிசேஷகராயிருந்தார், அப்போஸ்தலனாயிருந்தார். எல்லா ஊழியமும் தனக்குள் இருந்து ஆளினாலாக இருந்தார். பரலோகத்துக்கு போன பிறகு பிதாவை பார்த்து அவருடைய மறுபடியும் அந்த அபிஷேகத்தை பெற்று அவருக்குள் இருந்த தீர்க்கதரிசன அபிஷேகத்தை சிலர் மேல் பூமியிலே மக்களுக்குள் அனுப்பினார். சிலரை தன்மேல் இருந்த அபிஷேக போர்வையை போர்த்தினார். சிலர் மேல் தன்மேல் இருந்த சுவிசேஷ போர்வையை போர்த்தினார். வேறு விதத்தில் நான் சொல்லட்டுமா, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் வந்தது. அப்பொழுது அப்போஸ்தலனாகிய இயேசு தான் அழைத்த அப்போஸ்தலர்களுக்குள் அவரே வந்து அவர்கள் மூலம் அப்போஸ்தல ஊழியத்தை தொடருகிறார். தீர்க்க தரிசியாகிய இயேசு அர்ப்பணித்த அவருடைய ஆட்களுக்குள் இறங்கி அவர்களுக்குள் அவரே தீர்க்க தரிசியாக அவர்கள் வாய் வழியாக பேசுகிறார். பிதாவின் இருதயத்தை காண்பிக்கிறார். அளவில்லாமல் பிதாவின் மனதை வெளிப்படுத்துகிற அந்த கிருபையோடு அவரே ஊழியம் செய்கிறார். சுவிசேஷகனாக கட்டுண்டவர்களை விடுவிக்கிறவராக, தரித்திருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறவராக, சுவிசேஷகர்களுக்குள் இருந்து செயல்படுகிறார். சொல்லப்போனால் அவரே தன்னுடைய ஊழியத்தை நம் உடல் வழியாக, நம் உள்ளத்தின் வழியாக கிரியேட் செய்கிறார். என்ன பாக்கியம் பாருங்கள், அவருடைய பிரசன்னமே அழைப்பாக மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா! அவருடைய பிரசன்னம். ஒரு தீர்க்கதரிசி உங்களோடு பேசும் பொழுது தீர்க்கதரிசி இயேசு அவனை நிறைத்து, அவன் வாயை நிறைத்து அவன் வழியாக பேசுகிறார். அப்பொழுது இடமெல்லாம் தீர்க்கதரிசன பிரசன்னம் நிரம்புகிறது. ஒரு சுவிசேஷகன் பிரசங்கிக்கும் பொழுது சுவிசேஷகர் இயேசு அவனுக்குள்ளிருந்து எழும்பி நின்று அந்த இடத்தை நற்செய்தியால் நிறைக்கிறது மட்டுமல்ல, சுவிசேஷகர் இயேசுவின் பிரசன்னம் அங்கு நிறைகிறது. அப்ப அந்த அழைப்பை நீங்க நிறைவேற்ற வரை அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறீர்கள். என்று அந்த அழைப்பை விட்டு வெளியே வருகிறீர்களோ, நீங்களாகவே அவருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே வருகிறீர்கள். அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, அவர் கைவிடுவதில்லை. ஆனால் உங்களை பயன்படுத்துகிற பிரசன்னம், உங்களை பலப்படுத்துகிற பிரசன்னம், கூட இருந்து உங்கள் வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிற அந்த கர்த்தர், நீங்கள் அவரை விட்டு விலகுவது போல. எவ்வளவு பயங்கரம் பாருங்கள். யோனா அப்படித்தான் செய்தான். யோனாவுக்கு கர்த்தர் சொன்னார், நீ போ, நினிவேக்கு போ, என் ஊழியத்தை செய். வேதம் சொல்லுகிறது யோனா 1:3, அவன் கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி ஓடும்படி அவனுக்கு தெரியும். நான் அழைப்பில் இருக்கும் வரை அந்த பிரசன்னம் எனக்காக செயல்படும். அந்த அழைப்பை விட்டு விலகினால் அவர் உள்ளே இருந்தாலும் செயல்படாமல் கட்டப்பட்டவரை போல ஆகிவிடுவார். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள். கொந்தளிப்பு இருக்கும், எத்தனை வருஷமானாலும் கொந்தளிப்பு, அது குறையவே குறையாது. சாத்தான் அனுப்புகிற கொந்தளிப்பு வேறு, இது அழைப்பை விட்டு ஓடும்போது வருகிற கொந்தளிப்பு வேறு. மகா கொந்தளிப்பு ஆகிவிட்டது. அது மட்டுமா, இருதயம் கல்லாக ஆரம்பிக்கும். எல்லாரும் அவரவர்கள் சாமியை கூப்பிடுகிறார்கள். இன்று திருச்சபையும் ஊழியர்களும் தங்கள் அழைப்பில் இருந்தால் இந்த அளவுக்கு புறஜாதிகள் வழிபாடு தேசத்தில் வந்திருக்காது. நாம் நம்முடைய அழைப்புக்கு 100 ஊற்றி கொடுத்தால் இத்தனை அளவு பிசாசின் ஆராதனைகள் தேசத்தில் பெருக முடியவே முடியாது. இவன் நிமித்தம் வந்த புயல், எல்லாரும் சாமியை கும்பிடுகிறார்கள், இவனோ இருதயத்தை கல்லாக்கி அடித்தளத்தில் போய் படுக்க பார்க்கிறான், தூங்குகிறான். இது என்ன ஆச்சரியம் என்றால், அழைப்பை விட்டு விலகும் பொழுது, அந்த பிரசன்னத்தை விட்டு விலகும் பொழுது மென்மை தன்மையை ஒரு தேவ மனிதன் இழக்கிறான். எல்லாரும் சரக்குகளை தூக்கி எறிகிறார்கள், இழப்புகள் மேல் இழப்பு. நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கவில்லை,
இதெல்லாம் எப்பொழுது வரும்? ஒரு தேவ மனிதன் அழைப்பை விட்டு விலகும் பொழுது வரும். இதை நான் பார்த்திருக்கிறேன் என் வாழ்க்கையில். என் வாழ்க்கையில் என்ன இழப்பு வந்தாலும், என்ன கொந்தளிப்பு வந்தாலும், முதலாவது நான் நினைப்பது அழைப்பில் நான் இருக்கிறேனா, அதற்கு நான் உண்மையாக இருக்கிறேனா? ஏனென்றால் எனக்கு வர எல்லாமே அழைப்பினால வருது. அந்தஸ்து ஜனங்க ஏன் வராங்க? ஒவ்வொரு முறையும் என்னை தேடி ஒரு நான் காட்டில் இருக்கிறேன். 2,000-3,000 பேர் இந்தியா முழுவதும், பல நாடுகளிலிருந்து கூட, இந்தியாவில் மட்டும் ஒரு 25 நாடுகளிலிருந்து வருகிறார்கள். நான் ஜன்னல் வழியாக பார்த்து கதறி அழுகிறேன், ஆண்டவரே உம்முடைய அழைப்பு இல்லாவிட்டால் யார் என்னை தேடி வருவார்? பிறகு அவனை போய் எழுப்புகிறார்கள். என்ன ஷேம் பாருங்க, நீ யாரு கேட்கிறார்கள், யார் நிமித்தம் இது வந்தது என்று சொல்லி அவனை கேட்கிற அவன் சொல்றான், யான் நிமித்தம் தான் வந்தது. எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டியவன், சமாதானம் சொல்ல வேண்டியவன், அவனாலேயே வீட்டில் குழப்பம், அவனாலேயே நாட்டில் குழப்பம், அவனாலேயே ஊழியத்தில் குழப்பம். அப்படி வரும்பொழுது அன்பானவர்களே, நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும். அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து ஓடி வந்து விட்டேன், அதனால் தான் இது நடந்தது. வேதம் சொல்லுகிறது, புறஜாதிகள் நடுங்கினார்கள், ஐயோ ஏன் நீ தேவ பிரசன்னத்தை விட்டு வந்து விட்டாய்? அந்த பயபக்தி புறஜாதிகளுக்கே இருக்கிறது. கடைசியில் படகும் போய் மீன் படகுக்குள் வந்தான், கதறுகிறான். ஆண்டவர் அவனுக்கு இறங்குகிறார், அவன் பொருத்தனை செய்கிறான், நான் என் அழைப்பை நிறைவேற்றுவேன். இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. உங்களுக்கும் எனக்கும் 2,000 முறை வந்திருக்கிறது. தயவு செய்து எல்லாம் இழப்பதற்குள்ளாக சீக்கிரமாக உங்கள் அழைப்பை கண்டுபிடியுங்கள். அதற்காக நேரம் எடுங்கள். வேதத்தை ஆராயுங்கள். கொஞ்ச நேரம் இங்கே, கொஞ்ச நேரம் இந்த அழைப்பு, கொஞ்ச நேரம் இந்த அழைப்பு என்று ஓடாதீர்கள். ஒரு லாயர், ஒரு வக்கீல், ஒரு டாக்டர், ரெண்டு பேரும் கோட்டை மாற்றிவிட்டு டாக்டர் கருப்பு கோட்டை போட்டு கோர்ட்டுக்கு போனால் என்ன ஆகும்? அல்லது ஒரு வக்கீல் வெள்ளைக்கோட்டு போய் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனால் என்ன ஆகும்? எல்லாம் அவுட் ஆகிவிடும். ஸோ நான் உங்களை இன்று கெஞ்சி கேட்கிறேன், கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அழைப்பை தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்துங்கள். அதை நிறைவேற்றுவதில் கவனமாயிருங்கள். ஆனால் கர்த்தர் மறுபடியும் மறுபடியும் வாய்ப்புகளை தருகிறார். யோனா அழைப்புக்கு வந்தான். அவன் கொண்டு வந்த எழுப்புதலை வேதத்தில் யாரும் கொண்டு வரவில்லை. ஒரே மனிதன் 3 நாள் பிரயாணத்தில் 1 நாள் பேசினான். அரசன் முதல் ஆண்டி வரை மிருகங்கள் நாடே ஆண்டவரை அறிந்து கொண்டது. தேவ மக்கள் அழைப்புக்குள் வந்துவிட்டால் ஊழியர்கள் அழைப்பை ஆண்டவரை மதிப்பதை போல என் மேல் இருக்கிற அழைப்பு என்று கண்டுபிடித்து விட்டால், அழைப்பு என்பது வெறும் தொழில் அல்ல, அவரே உள்ளிருந்து கிரியை செய்கிறார். அதை அந்த நடுக்கத்தோடு, நான் உமக்கு செய்வதில்லை அப்பா, நீரே எனக்குள் இருந்து செய்யும் என்று விட்டு கொடுக்க பழகிவிட்டால் நாடுகள் எழுப்புதலை சந்திக்கும். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை உங்கள் உள்ளத்தில் ஆணி பதிப்பது போல் பதிப்பாராக. உங்களை வேகமாய் தன்னுடைய அழைப்புக்குள் கொண்டு வருவாராக. அதை தவிர வேறு ஏதன் மேலும் உங்கள் கவனத்தை வைக்காதீர்கள். 1,000 பேர் 1,000 சொல்லட்டும், அழைத்தவருக்கு உண்மையுள்ளவராயிருங்கள். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆவியானவரே, உங்களை நான் அழைக்கிறேன், நீர் எங்களை ஊழியத்துக்கு பிரித்தெடுத்தவர் அப்பா. பிதாவே, தாயின் கர்ப்பத்தில் எங்களை ஊழியத்துக்கு அழைத்தவர். இயேசுவே, உங்க மேல இருக்கிற அந்த அழைப்பை எங்களுக்குள்ளிருந்து நிறைவேற்றுகிறவர். ஆவியானவரே, நீர் எங்களை திருச்சபைகளுக்கு கண்காணிகளாக வைத்தவர். மக்களை நீர் சுண்டி இழுத்து கொள்ளும் எந்த திசை மாறலையும் சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். அவரவர்களும் ஆதியில் ஆண்டவர் அழைத்தந்த அழைப்பில் அதுவே கவனம் என்று இருந்து இந்த நாடுகளிலே எழுப்புதலை கொண்டு வருவார்களாக. நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.